சுவாமியே சரணமையப்பா. நல்முத்து மணியோடு ஒளி சிந்தும் மாலை, நவரத்ன ஒளியோடு சுடர் விடும் மாலை, கற்பூர ஜோதியில் கலந்திடும் மாலை, கனகமணி கண்டனின் துளசி மணி மாலை, ஆயிரம் சரணங்கள் சொல்லிடும் மாலை, ஐயனின் கடைக்கண்ணில் அன்பெனும் மாலை, அழுதையில் குளித்திடும் அழகு மணி மாலை, பம்பையில் பாலனின் பவழமணி மாலை, ஐந்து மலை வாசனின் அழகு மணி மாலை, ஐயப்ப சுவாமியின் அருள் கொஞ்சும் மாலை, அந்த ஆனந்த ரூபனின் அன்பெனும் மாலை, கன்னியின் கழுத்தினில் அரங்கேறும் மாலை, துளசி மணி மாலை, ஐயன் துளசி மணி மாலை. நேற்றைய தினம் நாம் மாலை எப்படி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தோம், அதை நாம் இன்று தொடர்வோம். இப்போ நான் பாடின பாட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், துளசி மணி மாலை. ஐயப்பனுக்கு உகந்தது துளசி மணி மாலை. ஏன் ஐயப்பன் துளசி மணி மாலையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, ஐயப்பன் வரலாறை நாம் பின்னால் விரிவாக பார்க்கப் போகிறோம். இருந்தாலும் முன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நினைவுபடுத்தி நான் விரத முறைக்கு செல்கிறேன். ஐயப்பன் புலிப்பாலை கொண்டு வருவதற்காக காட்டுக்கு புறப்பட்ட நேரம். அப்போது பந்தளராஜா வந்து கலங்கி போயிட்டானா, ஆடி போயிட்டார். அதாவது என்னடா அது, நம்மளாம் இவ்வளோ பெரிய படம் இருக்குது, இவ்வளோ பெரிய ராஜா, நம்ம வந்து ஒரு சின்ன பையனை, ஒரு 12 வயசு பையனை போய் நம்ம காட்டுக்கு புலிப்பால் கொண்டு வரதுக்காக அனுப்புகிறோமே, எனக்கு மனசாட்சி உறுத்துது மணிகண்டா, நீ வந்து நீ போ வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஐயப்பன் சொன்னாரா, அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அம்மாவோட இந்த தலைவலி தீரணும், நம்மளோட பிரச்சனை அதான் அப்போது, அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நானே காட்டுக்கு போய் புலிப்பால் எடுத்துன்னு வரேன்னு ஐயப்பன் உறுதியாக புறப்படுகிறார். அதன் பின்னால் இருக்கிற விஷயம் வேறு, அதை நாம் பின்னால் விவரமாக பார்ப்போம். அப்போது ஐயப்பன் கிளம்பும் பொழுது, அதாவது புலிப்பால் கொண்டு வருவதற்காக கிளம்பும் பொழுது, பந்தளராஜா என்ன பண்ணாரா, உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு துளசி மாலையை எடுத்து ஐயப்பன் கழுத்தில் போட்டாராம். அன்பர்களே, இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், துளசி மாலை என்பது மகாவிஷ்ணுவுடைய அம்சம் இல்லையா. அப்போது அந்த துளசி மாலையை ஐயப்பன் காற்றுக்கு கிளம்பும் பொழுது, அதாவது புலிப்பாலை கொண்டு வருவதற்காக ஒரு சாக்கு அதுதான், ஆனால் உண்மையான காரணம் மகிஷியை சம்ஹாரம் பண்ணணும், மகிஷியை கொலை பண்ணணும், அதுக்காக தான் ஐயப்பன் கிளம்புறார். அப்போது ஐயப்பனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பந்தளராஜா போட்ட மாலை விஷ்ணுவுடைய அம்சமான துளசி மாலை. அதனால தான் நம்ம விரதம் இருக்கும் ஆரம்பிக்கும் பொழுது இந்த துளசி மாலையை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகம். இப்போது துளசி மாலையை போட்டுட்டு ஐயப்பனுக்கு என்ன பண்ணுறார் பந்தளராஜா, ஒரு துணிப்பையில் அவர் சாப்பிடுவதற்காக இந்த அரிசி பருப்பு, இந்த வெல்லம் என்று சொல்வார்கள், அச்சு வெல்லம் என்று சொல்வார்கள், அந்த வெல்லம், அவல், பொறி, அதாவது எந்தெந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாதோ அதை வைக்கிறார். இன்னொரு பையில், அதாவது ஒரு பை இந்த இருமுடி அப்படின்னு சொல்ல, ஒரு பையில் இரண்டு பாகமாக பிரித்து ஒரு பகுதியில் இந்த உணவுப் பொருட்கள், மற்றொரு பகுதியில் ஒரு தேங்காயில் நெய்யை வைக்கிறார். ஏன் நெய்யை வைக்கிறார் அப்படின்னா, அன்பர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான அம்சம், ஐயப்பனுடைய விரத முறைகள் எல்லாமே இது ஐயப்பனுக்காக பண்ணதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம், இது நமக்காக ஐயப்பன் நடத்தி காட்டிய ஒரு மாயையான ஒரு நாடகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஐயப்பனோட விரதம் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை மாதிரி ஐயப்பன் இருந்தார். அப்போ ஐயப்பன் என்ன சொல்கிறார், என்ன மாதிரி நீ இருக்கணும், உன்ன மாதிரி நான் இருக்கேன், எனக்குள் நீ உனக்குள் நான். அதுதான் இன்றைக்கி ஐயப்பனோட மிகப்பெரிய தத்துவமான தத்துவமசி என்று இன்றைக்கும் 18ஆம் படியில் பார்க்கலாம், அந்த மேலே எழுதியிருக்கோம் தத்துவமசின்னு. ஐயப்பன் விரதம் என்பது ஐயப்பன் நமக்காக வாழ்ந்து காட்டியது. நிறைய பேர் கேட்கலாம், இந்த ஐயப்பன் விரதம் அப்படின்னு என்ன சார், அது வந்து நீங்களா
வகுத்து கொண்டதா, இல்லைனா ஏதோ ஒரு நாலஞ்சு குருசாமிங்க உட்காந்து எழுதினதா அப்படின்னு நிறைய பேர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்ல, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் புதுயுகம் நேயர்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விஷயம் யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், முதன் முதலில் நான் இந்த புதுயுகம் நேயர்களுக்காக இதை தெளிவுபடுத்துகிறேன். அது என்ன விஷயம்? ரொம்ப ரகசியமான விஷயம், தேவ ரகசியம். அந்த ரகசியம் என்ன என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். சுவாமியே சரணமய்யப்பா.